ஆமா, இன்னைக்கு கடச்சக்க வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். நான் பண்ற மெத்தட் சொல்றேன். இந்த கடச்சக்க வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நீள நீளமா கட் பண்ணலாம். இது நிறைய விதமா பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து சிக்கன் எல்லாம் பண்ற மாதிரி பண்றேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன். 4 பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தேங்காய் போடுறேன். நான் காரம் கம்மியாக இருக்கிறது தேங்காய் போடுறேன். தேங்காய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணி இது மட்டும் நம்ம க்ரஷ் பண்ணி மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி வணக்கிடலாம். இது வேக வைக்கும்போது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், சாரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் ஆயிலில் தாளிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் அறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி, இது நான் வந்து கஞ்சி தண்ணியில் போட்டிருக்கேன். எதுக்குன்னா அந்த இது இந்த மாதிரி கருப்பு கருப்பாகிடும், இது வேண்டாத போர்ஷன், இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் வச்சேன். இந்த கஞ்சி வடித்த கஞ்சி இந்த மாதிரி ஊற்றி கழுவிட்டு போட்டுடலாம். இல்லைன்னா கஞ்சி இல்லைன்னா மோர் கண்ணியில் கூட போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுலாம். டைரெக்டாகவும் வேக வைக்கலாம், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. எனக்கு சீக்கிரம் ஆகும்னு குக்கரில் ஒரு 2 விசில் வெந்துடும் சீக்கிரம் குக்கராக இருந்தால். இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதை நான் 1 டீஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன் தான், 1 டீஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகாய் போடுறோம், 2 மிளகு போடுறோம், எல்லாத்துக்கும் சேர்ந்து காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்காக தான் இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், 1/2 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவு ஊற்று. தண்ணி 1/2 டம்ளர் இருக்குதுங்க. ரெண்டு விசில் நல்லா வெந்துடும். ஹைலே வச்சுட்டேன் ஃப்ளேமு. இது வந்து நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுட்டேன். இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இதை அதில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அது குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தாளிச்சிடலாம். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் இதில் நிறைய டிஷ் பண்ணலாம். இது இது இப்படி இருந்து சும்மா தாளித்தாலே நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரியல் தாளிக்கிற மாதிரி தாளித்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு போடுவோம். அரை
அதுக்கு போடலாம் க்ரஷ் பண்ணி வச்சது இதோட பச்சை மிளகாய் போடலாம் இதில் வந்து இது போட்டுடலாம் நல்லா வரைஞ்சிக்கிட்டு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு இதில் போட்டுடலாம் அப்படியே உலத்தி இந்த மாதிரி என்ன சொல்கிறது பரப்பி விட்டோம்னா கிறிஸ்பி ஆகிடும் கொஞ்சம் நேரம் வச்சா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும் ஸ்லிம்மிலே வச்சுட்டு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க நான் இப்போ அளவாக எங்களுக்கு அளவாக போட்டு நான் எப்போவுமே உப்பு கம்மியாக போடுவேங்க மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அதுவே எனக்கு அளவு நல்லா வரும் கரெக்டாக வரும் அப்பப்போ கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்தையே வச்சா கிறிஸ்பாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது நான் ஸ்டிக்கர் தான் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இப்போது நம் இந்த அறுக்கிறதுக்கு சமைக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு சீக்கிரம் ஆயிடுச்சு குக்கரில் வச்சேன் இல்லைன்னா ஒரு 10-20 நிமிஷம் வேகம் இது நல்லா வெந்திருக்கு எல்லா மசாலா பிடிச்சிருக்கு அதனால நான் குக்கரில் மோஸ்ட்லி பண்ணுறது டைம் சேவ் பண்ணலாம் இதை ஓரளவுக்கு கிறிஸ்ப் ஆயிடுச்சு அது நல்ல ஸ்மெல்லு வருது நீங்களும் சமைச்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிஷ் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் சொல்ற ஏதாச்சும் தப்பு இருந்தால் கரெக்டாக சொல்லிவிடுங்க அப்போ நான் அதை அடுத்த தடவை அது சரி பண்ண பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய டிஷ்ஷஸ் உங்கள் கூட இன்னும் ஷேர் பண்ணுறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இன்னும் வைக்கலாம் அந்த கிறிஸ்பாக இருக்கு வைக்கலாம் நான் சீக்கிரம் எடுக்கிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி இது சர்வ் பண்ணிடலாம் நம்ம சர்வ் பண்ணிடுறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு